கோல்ஸை எப்படி ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறது, ஒரு கோலை எப்படி ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே காஸ்ட் அண்ட் எஃபெக்ட்னால தான் நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகணும்னா ஒரு ஆக்சுவல் மில்லியனர் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க பண்ண என்னென்ன காசஸ்லாம் அவங்களுக்கு மில்லியனர்ன்ற ரிசல்ட் இல்லை எஃபெக்டை கொடுத்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறது தான் உங்களோட கோலாக இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகிறது உங்கள் கோலாக கன்சிடர் பண்ணால், நீங்கள் அதுக்கு காரில் போகலாம், பைக்கில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஏன் நடந்து கூட போகலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் வழி ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தாலும், ஃப்ளைட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டோட சார்ஜஸ் ஒன்றுமே இல்லைனாலும் எப்படி உங்களால் அந்த ஃபாஸ்டஸ்ட் வழியில் டெல்லிக்கு போக முடியும்? ஸோ உங்களுக்கும் உங்களோட கோல்ஸுக்கும் நாலேஜ் கேப் தான் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நாலேஜ் கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கோல்ஸையும் ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கற்றுக்கிறத என்றைக்குமே நிறுத்தாதீங்க.